ஸ்காட்லாந்து தேசத்தில் உள்ள அர்மடேல் பட்டணம். அங்கு ஒரு சுவிசேஷ கூட்டம். மக்கள் திரள் திரளாக சென்று கொண்டிருந்தனர். அக்கூட்டத்தில் பேசப்போவது யார்? ஓட்டப்பந்தயத்தின் சாதனை வீரன் எரிக் லிட்டில். இவர்தான் அந்த கூட்டத்தின் பிரசங்கியார். 100 மீட்டர் ஓட்டத்தில் உலக சாதனை செய்தவர். கிறிஸ்துவின் மீதுள்ள தன் பற்றை உலகம் அறிய வேண்டுமென ஆவல் கொண்டதோடு தன் விசுவாசத்தையும் வெற்றியின் காரணத்தையும் மக்களிடம் பறைசாற்றி கொண்டிருந்தார். அந்த சாட்சி அநேகரை கிறிஸ்துவிடம் வழி நடத்தியது. ஸ்காட்லாந்து மிஷனரி பெற்றோரின் செல்ல மகனாக சீனாவில் பிறந்தார். எடின்பரோவில் கல்வி கற்றார். இளம் வயதிலேயே விளையாட்டு துறையில் வெற்றிகளை குவித்தார். விடாமுயற்சியில் தொடர் வெற்றிகள் குவிந்தன. 1924 வருடம் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் ஒலிம்பிக் போட்டிகள் ஆரம்பமாயின. அப்போட்டியில் பங்கு பெற விரும்பிய அவருக்கு ஏமாற்றமே காத்திருந்தது. 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்திற்கான போட்டி ஓய்வு நாளான ஞாயிற்றுக்கிழமையில் குறிக்கப்பட்டிருந்ததே அதற்கு காரணம். உலக புகழா, தேவனுக்கு கீழ்ப்படிவதா, சாட்சியா இருக்க வேண்டுமா, காட்சி பொருளாய் மாற வேண்டுமா? மனதில் போராட்டம். ஆண்டவரின் நாளில் ஆகாத காரியங்களில் ஈடுபட அவர் மனம் இசையவில்லை. சாட்சியாய் வாழ்பவர்கள் சாதிப்பார்கள். ஆம், எரிக் லிட்டல் சாதித்தார். 100 மீட்டர் ஓட்டத்திற்கு பதிலாக மற்றொரு நாளில் நடந்த 400 மீட்டர் ஓட்டத்தில் ஓடி தங்கப்பதக்கம் பெற்றார். உலக சாதனை புரிந்தார். கிறிஸ்துவின் போர் வீரராக சீனாவுக்கு மிஷனரியாக சென்று அநேகரை இரட்சிப்பின் பாதையில் நடத்திய எரிக் லிட்டல் 1945 ஆண்டு தன் பூலோக ஓட்டத்தை முடித்தார். சாட்சியுள்ள வாழ்வு வாழ இயேசு நம்மை அழைக்கிறார் அல்லவா?